மச்சான், நான் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டா. ஆமாண்டா, நான் நினைச்ச மாதிரியே லாரா என் கூட வந்துட்டா. இந்த சந்தோஷத்தை கொண்டாடணும். நீ என்ன பண்ற, பார்ட்டிக்கு ரெடி பண்ணு. இப்போ வந்துட்டே இருக்கேன். மொத்தத்துல நீ ஒரு சைக்கோன்னு தெரிஞ்சு போச்சு. ஆமாண்டி, ஆமா.
நான் பைத்தியக்காரன் தான், கோபக்காரன் தான், சைக்கோபாத் தான். சைக்கோன்னு தெரிஞ்சு எதுக்கு நீ என்ன ஃபேஸ்புக்ல ஃப்ரெண்ட் ஆக்குன? நீ தான ரிக்வெஸ்ட் கொடுத்தா? நீ எதுக்கு அக்செப்ட் பண்ண? நீ தான ஹீரோயின் தேடினா? நீ தான நடிக்க ஆசைப்பட்ட? ஃபோன் நம்பர் நீ தான கேட்ட? நீ தான பேச ஆசைப்பட்ட? ஆமா, எல்லா தப்பு நான் தான் பண்ணேன். இப்போ உன்னை எஃபில ஃப்ரெண்ட் அக்செப்ட் பண்ண தப்பு, உங்கிட்ட பேசின தப்பு, என் ஃபோன் நம்பர் கொடுத்த தப்பு, உன் ஷார்ட் ஃபிலிம்ல ஆக்ட் பண்ணது எல்லாமே தப்பு. அதை விட பெரிய தப்பு என்ன தெரியுமா? கடைசியில உன்னை லவ் பண்ண பாரு, அதுதான் என் லைஃப்ல பண்ண பெரிய தப்பு. தப்பு தப்பு தப்பு. ஆமா, நீ இமேல தப்பு தான். இனிமேல் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ முடியாது, நிரந்தரமா பிரிஞ்சிருவோம். என்ன சொல்ற? ஆமா குணா, நிரந்தரமா பிரிஞ்சிருவோம். குட் டிசிஷன். தேங்க் யூ குணா. சேர்ந்து வாழ முடியாதுல, ஆனா சேர்ந்து சாவலாம்ல. அவ்வளவு சீக்கிரம் விட மாட்டேன். வாழ்ந்தா சேர்ந்து வாழும், இல்லனா டேய் என்னடா பண்ண முடியும் உன்னால? என்ன பண்ண முடியுமா? நான் என்ன பண்ற பாரு. சேர்ந்து வாழ முடியல, சேர்ந்து சாகரம். அதாண்டி உண்மையான என் கப்புக்கு அழகு அழகு சந்தோஷமாடி. உனக்கு உன்னை அலங்கோல பொண்ணத்துல உன் மூஞ்ச இனிமே எந்த பொறுக்கி நாயும் பார்க்கவே கூடாது. எனக்கு டிசிஷன் கூட எடுக்க தெரியல. ப்ளீஸ் குணா ஹெல்ப் மீ வித் திஸ். லாரா, நல்லா யோசனை பண்ணி பாருங்க. திஸ் இஸ் யுவர் லைஃப். நீங்க தான் ஒரு நல்ல தெளிவான முடிவா எடுக்கணும். தினத்தனும் இப்படி சண்டை போட்டுக்கிட்டு
திருப்தி இல்லாம ஒருத்தரோட வாழ்றத விட சந்தோஷமா நிம்மதியா என் மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ ஆசைப்படுறேன். அது தப்பா? உங்க மனசுல வேற யாராவது இல்ல குணா. நீங்க எப்படி சினிமாவுக்காக உங்க லைஃபை சாக்ரிஃபைஸ் பண்ணீங்களோ அதே மாதிரி நானும் உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருக்க ஆசைப்படுறேன். ஓ, உங்க கூடவே நல்ல ஃப்ரெண்டா இருப்பேன். எவ்வளோ ஈஸியாக சொல்லிட்டீங்க. லெட் மீ டெல் ஒன் திங் லாரா, வை டோன்ட் யூ கிவ் ஹிம் அ சான்ஸ்? ஐ காண்ட் ஈவன் இமேஜின் லிவிங் வித் ஹிம். அவன் மனுஷனே இல்லை. ஹி டசன்ட் டிசர்வ். லாரா, நான் சொல்லிருத்த தயவு செய்து கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. கல்யாணம் வாழ்க்கையில் ஒரு முறை தான் நடக்கும். நீங்கள் நினைக்கிற மாதிரி டிவோர்ஸ் இஸ் நாட் த ரெமெடி ஃபார் த குட் கப்பிள்ஸ். இட்ஸ் வெரி பெயின்ஃபுல். நினச்சி பாருங்க, ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஃபர்ஸ்ட் கிஸ், ஃபர்ஸ்ட் லவ், மேரேஜ் லைஃப், இந்த மூணும் நினச்சி நினச்சி சந்தோஷப்படணும், வேதனைப்படக்கூடாது. திங்க் அபவுட் இட் லாரா. புரியுது குணா. என்ன செய்யறது? ஐ ஹாவ் கான் த்ரூ லாட் ஆஃப் பெயின். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், நாங்கள் செய்கிற ஒரு சின்ன சின்ன தப்பும் பெருசாக தான் தெரியும். அதான் சொல்லுவாங்களே, ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் தி பெஸ்ட் இம்ப்ரெஷன். அது என் வாழ்க்கையில் கொடுத்து வைக்கல. ப்ளீஸ் குணா, ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மை சிச்சுவேஷன். எனக்கு புரியுது லாரா, ஐ அண்டர்ஸ்டாண்ட். என் பர்சனல் லைஃப்பை பற்றி விடுங்க குணா. இப்போ நீங்களும் நானும் சேர்ந்து வாழ்கிறோன்னு வச்சுக்கோங்க, லைஃப் லாங் ஃப்ரெண்டாக வாழ முடியுமா முடியாதா? இப்ப நீ இருக்கிற நிலைமையில என் கூட நீ வாழ்ந்தனா இந்த சொசைட்டி தப்பா பேசும். உங்களை சைக்கோ பைத்தியக்காரன் சொன்ன இந்த சொசைட்டிய தூக்கி குப்பையில போடுங்க குணா. ஐ டோன்ட் கேர், பட் நீங்க எடுத்த ஒவ்வொரு முடிவும் கிறிஸ்டல் கிளியரா இருந்துச்சுல குணா. எனக்கு அது போதும் லாரா. இந்த ஒரு தடவை எனக்காக உங்க எக்ஸ் ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து சந்தோஷமா வாழுங்க. மறுபடியும் உங்க ஹஸ்பண்ட் உங்களோட மனசை புரிஞ்சிக்காம உங்களை ஹர்ட் பண்ணாருனா, அப்ப இந்த குணா உங்களுக்காக காலம் முழுதும் வாழ்க்கை துணை இல்லாம காத்துக்கிட்டு இருப்பேன். நீங்களும் நானும் நட்புக்கு இலக்கணமா வாழ்வோம், ஓகேவா? ப்ளீஸ் பேசுங்க, கம் ஆன் ப்ளீஸ். ஐயோ, கட்டாக போகுது. ப்ளீஸ் 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 ஏ செல்லல்ல, ப்ளீஸ் பேசுங்க. ஹலோ, சொல்லுங்க ராஜா. ஓகே, மீட் பண்ணலாம். என்ன ஓகேவா? சரி, நான் அப்ப நான் கிளம்பட்டுமா? என்ன குணா, என்ன டிராப் பண்ணாம கழட்டி விட்டு போலான்னு பாக்குறீங்களா? ஓகே வாங்க. அப்பாடா, எப்படியோ இவ ஹஸ்பண்ட் கூட சேர்த்து வச்சாச்சு. போலாமா? ஓகே 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 ஓகே. நமக்கு சுதந்திரம் கிடைத்து விட்டது என்று பெருமிதம் கொள்கிறோம். ஆனால் காந்திஜி சொன்னது போல், எப்பொழுது ஒரு பெண் நடுநிசியில் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் வீடு வந்து சேர்கிறாளோ, அப்பொழுதுதான் உண்மையான சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று அர்த்தம். இன்று நம் நாட்டில் எத்தனையோ பிரச்சனைகளில் பெண்ணின் பாதுகாப்பின்மையும் ஒன்று. ஈவு இரக்கமற்ற ஆண்கள் பெண்களை ஒரு போகப் பொருளாகத்தான் பார்க்கிறார்கள், பாதிக்கிறார்கள். இன்று நடக்கும் கொடூரமான குற்றங்களுக்கு தவறான வழியில் வந்த பணம், பதவி மற்றும் அரசியல் செல்வாக்கு இவைகளே காரணம். ஃபேஸ்புக், ட்விட்டர், வாட்ஸ்அப், யூடியூப் போன்ற தகவல் தொழில்நுட்ப சாதனங்கள் இன்றைய விஞ்ஞான காலத்திற்கு ஏற்ற வகையில் மனித தேவைக்காக கண்டுபிடிக்கப்பட்டாலும் அதனால் ஏற்படுகின்ற குற்றங்களை நம்மால் ஏனோ இன்னும் தடுக்க முடியவில்லை. இவை அனைத்தையும் கட்டுப்படுத்த அரசு, போலீஸ், சட்டம் இருந்த போதிலும் தனி மனித ஒழுக்கத்தால் மட்டுமே தவறுகளை தவிர்க்க முடியும். எந்த ஒரு மனிதன் கொடூரமான செயல்களை செய்கிறானோ அவன் மக்களால் தண்டிக்கப்பட வேண்டும். பாவத்தின் சம்பளம் மரணம்.